அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்னன்னா, மின் கட்டணம் செலுத்த June 15 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதே போல் மே மாதத்திற்கான கரண்ட் பில் ரீடிங் எடுக்காமல் இருந்திருந்தால், ஸோ எந்த மாதத்திற்கான எந்த வருடத்திற்கான கரண்ட் பில் கட்டணும் அப்படின்றதையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில செய்தி குறிப்புகள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்றத வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மின் கட்டணம் செலுத்த June 15 வரைக்கும் அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்றதையும் பார்க்கலாம். தாழ்வழுத்த மின் நுகர்வோர் மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகை செலுத்த கடைசி நாள் இம்மாதம் May 10 முதல் 31 வரை இருப்பின் June 15 வரை செலுத்தலாம். ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடியது என்னன்னா, தாழ்வழுத்த மின் நுகர்வோர் மின் கட்டணம் செலுத்துறதுக்கும் இதர நிலுவைத் தொகை செலுத்துறதுக்கும் ஸோ இந்த மாதம் 10 முதல் 31 வரைக்கும் இருந்துச்சுன்னா, ஸோ அவங்களுக்கு மட்டும் June 15 வரைக்கும் செலுத்துறதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஊரடங்கு காலத்தில் முந்தைய மாத கணக்கீட்டில் இருந்து 60வது நாளாக இருப்பின் மின் கணக்கீடு செய்ய வேண்டியவர்கள் 2019 மே மாத தொகையை உத்தேச கணக்கீட்டு கருதி செலுத்தலாம். இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்னன்னா, இந்த ஊரடங்கு காலத்தில் முந்தைய மாத கணக்கீட்டில் இருந்து 60வது நாளாக இருந்துச்சுன்னா, ஸோ மின் கணக்கீடு செய்ய வேண்டியவர்கள் மட்டும் 2019 மே மாதத்திற்கான கரண்ட் பில் உத்தேச கணக்கீடாக கருதி செலுத்தலாம் அப்படின்றது மாதிரி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்னன்னா, புதிய நுகர்வோர் அல்லது 2019 மே மாத கட்டணம் கூடுதலாக இருப்பதாக கருதுவோர் நடப்பாண்டு மார்ச் கணக்கீட்டின்படி உத்தேச கட்டணத்தை செலுத்தலாம். இந்த கட்டணம் ஜூலை கணக்கீட்டில் முறைப்படுத்தப்படும். ஸோ இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்னன்னா, நீங்க புதிதாக கரண்ட் வாங்கியிருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2019 மே மாதத்தில் எனக்கு கட்டணம் ரொம்ப கூடுதலாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம், 2021 மார்ச் மாச கணக்கீட்டின்படி உத்தேச கட்டணத்தை செலுத்தலாம்ன்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட்டணம் வந்து ஜூலை மாத கணக்கீட்டில் வந்து முறைப்படுத்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நடப்பாண்டு ஏப்ரல் மாதத்திற்கான மின் கட்டணம் செலுத்தாத உயர் மின்னழுத்த மின் இணைப்புகளுக்கு தாமத கட்டணத்துடன் கூடிய மின் துண்டிப்பின்றி கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்னன்னா, நடப்பாண்டு அதாவது 2021 ஏப்ரல் மாதத்திற்கான மின் கட்டணம் செலுத்தாத உயர் மின்னழுத்த மின் இணைப்புகளுக்கு தாமத கட்டணம் பிளஸ் வந்து கரண்ட் வந்து கட் பண்ணுவாங்க, மின் துண்டிப்பு பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு கால நீட்டிப்பு வழங்கப்படும், கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது அப்படின்றது மாதிரி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சிறு குறு தொழிற்சாலைகள் மற்றும் தாழ்வழுத்த நுகர்வோர்களுக்கான கூடுதல் வைப்பு தொகை செலுத்த June 15 வரை கால அவகாச நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. ஸோ இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்னன்னா, சிறு குறு தொழிற்சாலைகள் மற்றும் தாழ்வழுத்த நுகர்வோர்களுக்கு கூடுதல் வைப்பு தொகை செலுத்த June 15 வரைக்கும் வந்து நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்குதா இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அவங்களும் இது குறித்து டீட்டெயில் தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே போல் நீங்கள் நம்ம சேனலில் மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் ஷோ ஆகக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் கொடுத்துட்டீங்கன்னா, நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற அனைத்து அப்டேட்ஸையும் உடனே உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நாளே உடனே மீட் பண்ணலாம். அன்டில் தன், டாடா, பை பை ஃப்ரம் SK24 சஞ்சய் சேனல்.